வணக்கம் நண்பர்களே, வட்டார கல்வி அலுவலர் 2023 அதாவது பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. வட்டார கல்வி அலுவலர் 2023க்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியினுடைய புதிய இணையதளமான www.trb.tn.gov.in வெப்சைட்டில் இன்றைக்கி அதாவது June 5, 2023 அன்று வெளியிடப்பட்டிருக்கு. விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட இணையதளம் வழியாக இந்த 6/6/2023 முதல் அடுத்த மாதம் அதாவது ஜூலை ஐந்தாம் தேதி பிற்பகல் 5 மணி வரை பிஇஓ எக்ஸாமுக்கு இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னைக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/9/2023 அதுவும் டென்டேட்டிவ் தான், தற்காலிகம் தான், அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 10/9/2023 தான் சொல்லியிருக்கிறாங்க. மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 33 வேகன்சிக்கு பிஇஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 33 காலி பணி இடத்துல கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதில் பேக்லாக் வேகன்சி ஒன்று, அது பிசி மல்டிபிள் டிசபிலிட்டி கேட்டகரியில் வருது. மீதி 32 வேகன்சியும் என்னென்ன கம்யூனிட்டியில் என்னென்ன வேகன்சிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. முக்கியமான குவாலிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னா 1/7/2023 அன்று விண்ணப்பதாரர் அதாவது பொது பிரிவினருக்கு 40 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. 40 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் அவங்க வந்து இன்எலிஜிபிள் ஆகிடுவாங்க. மற்ற பிசி கம்யூனிட்டி, பிசி எம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, மற்ற கம்யூனிட்டிக்கு எல்லாமே 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்களுக்கு 1/7/2023 பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டிலாம் 45 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. 45 வயதுக்குள்ளவங்க இந்த கேட்டகரியில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரியில் 40 வயதுக்குள்ளாக இருக்கணும். அதாவது 1/7/2023 அன்று அவங்களுக்கு 40 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது இந்த பிஇஓ எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஏ எக்ஸாம், பார்ட் பின்னு 2 பார்ட்டாக நடக்கும். பார்ட்டி ஏ எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப் தான். மொத்தம் 30 கொஸ்டின் தான், 30 நிமிஷம் கொஸ்டின் தான், ஹாஃப் அன் அவர் தான் எக்ஸாம். மொத்தம் 50 மார்க்குக்கு, இந்த 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்தால் தான் எலிஜிபிள். 20 மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய மெயின் எக்ஸாம் பேப்பரே கரெக்ஷன் பண்ணப்படும். அந்த மெயின் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அப்ஜெக்டிவ் டைப் தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் தான், 50 மார்க்குக்கு, ஹாஃப் அன் அவர் எக்ஸாம் தான், அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். பார்ட் பின்னு சொல்லக்கூடிய மெயின் சப்ஜெக்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 கொஸ்டின்ஸுக்கும் ஈச் ஒன் கொஸ்டினுக்கு 1 மார்க் வீதம், மொத்தம் 150 மதிப்பெண்ணுக்கு தேர்வு நடைபெறும். அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் நடக்க போகுது. இந்த 150 கொஸ்டினில் 110 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேப்பர்னு சொல்லக்கூடியது. அதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். மீதி ஒரு 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜும், அகைன் ஒரு 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜிலையும் இருக்கும். ஸோ மொத்தம் 110 கொஸ்டின் ஜென்ரல் பேப்பர், 10 கொஸ்டின் வந்து ஜிகே, 30 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஸோ 150 கொஸ்டின் மொத்தம், 150 மதிப்பெண்ணுக்கு, 3 ஹவர்ஸ் எக்ஸாம், அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியை தவிர அதர் கேட்டகரி எல்லாத்துக்கும் இன்க்ளூடிங் எம்பிசி, பிசி, ஜென்ரல் எல்லாத்துக்கும் 75 மார்க் எடுக்கணும். அதாவது 50% தான் மினிமம் எலிஜிபிள். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 45% மினிமம் எலிஜிபிள், அதாவது 67.5 மார்க் எடுக்கணும் மினிமம், அப்படின்னா தான் எலிஜிபிள். அதேபோல் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 40% வந்து மினிமம் எடுக்கணும். அதாவது 150க்கு 60 மதிப்பெண் எடுத்தால் தான் அவங்க கன்சிடர் பண்ணப்படுவாங்க. மேக்ஸிமம் மார்க் அது அந்த எக்ஸாமினர்ஸனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து கட் ஆஃப் வேரி ஆகும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் அவங்கவுங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில், கம்யூனல் ரொட்டேஷன் அடிப்படையில் 1:1.25 ரேஷியோவில் சிவிக்கு கூப்பிடப்படுவாங்க. இந்த போர்டு வில் ப்ரிப்பேர் த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் த ரேஷியோ ஆஃப் 1:1.25 பேஸ்ட் ஆன் த ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் ஓன்லி. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மூலமாக எந்த தகவலும் பரிமாற்றப்படாது. ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு இன்டிமேஷன் வரும். இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ரிகார்டிங் த டேட் ஆஃப் டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் நாட் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ் பை போஸ்ட். த டீட்டெயில்ஸ் வில் பி மேட் அவைலபிள் இன் த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வெப்சைட். ஓகேங்களா. தற்போதைய நிலவரப்படி விண்ணப்பிப்பதற்கான, இணைய வழி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5 மாலை 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க.
இணையவழி விண்ணப்பிக்கும் போது அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதாவது குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி கன்சல்டேட்டர் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், அதே போல் பிஎட் டிகிரியோட கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, பிஎட் டிகிரியோட டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், இதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் எ கெசடட் ஆஃபீஸர் அல்லது எனி ரெஸ்பான்சிபிள் பர்சன்லேருந்து பெறப்பட்ட கேரக்டர் சர்டிஃபிகேட். இதெல்லாம் நம்ம குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அதை இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். டிசபிலிட்டி கேட்டகரி கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா என்ஓசி கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்க 20% ரிசர்வேஷனுக்காக அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னு பார்த்தோம் அப்படின்னா பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த பல்கலைக்கழகத்தாலும் வழங்கப்பட்ட ஒரு டிகிரி மற்றும் ஒரு பிஎட் டிகிரி, இதுதான் இதற்கு மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி, இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஈக்குவலன் டிகிரி என்னென்ன அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அனெக்ஷர் பின்னிணப்பாக இணைச்சிருக்கிறாங்க. அதில் என்னென்ன ஈக்குவலன் டிகிரி எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.